தம்பிதுன்னு புதிய கதை இல்லை. எங்கெல்லாம் பிஜேபி இல்லாத கட்சிகள் மாநிலங்களை ஆளுகின்றன, அங்கு வந்து இப்படிப்பட்ட நிறுவனங்களை பயன்படுத்தி ஒன்றிய அரசு இது நடத்திட்டு இருக்கிறது. ஒரு என்றைக்கும் தொடர்கதையாக போய்கொண்டிருக்காது. இது எல்லா மக்களுக்கும் தெரியும், இது என்ன நோக்கத்தோடு நடைபெறுது என்று. அவ்வளவுதான். இல்ல, ஏற்கனவே 2006ல இருந்து 2011 வரை இருக்கும்போது புகாரிகள்ல நடந்த முறைகேடு சம்பந்தமா தான் அமலாக்கத்துறை வந்து இப்போ சோதனை பண்ணுது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன் ஷார்ட், நம்ம சுருக்கமா சொன்னோம்னா, இன்றைக்கு வெஸ்ட் பெங்கால் தொடங்கி இங்கு கன்னியாகுமரி இந்த தமிழகம் வரையிலும் இருக்கக்கூடிய பிஜேபி அல்லாத மாநிலங்களில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வெள்ளேற்றான்னு சொல்லுவோம், ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு புரோத மனப்பான்மையோடு ஒரு அரசியல் நோக்கத்தோடு இப்படிப்பட்ட செயல்கள் வந்து நடைபெற்று வருகிறது. இது பொதுமக்களுக்கே தெரியும். இதுக்கு முடிவு தான் என்ன என்ன இதுக்கு என்ன எல்லாம் எல்லாம் கால பதில் சொல்லலாம். அமலாக்கத்துறையுடைய சோதனை வந்து அரசியல் சாயம் பூசக்கூடாதுங்கிற கருத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அதுக்குள்ள இருக்கதே அரசியல் தான் மக்கள் சொல்லுது. அண்ணாமலை வந்து தொடர்ந்து வந்து தமிழகத்துல அவருடைய கருத்துக்கள் வந்து பல்வேறு சர்ச்சைகளையும் பல்வேறு விமர்சனங்களையும் உருவாக்கினப்பறம் அவர் மேல ஏன் தொடர்ந்து நடவடிக்கை என்பது இல்லாத ஒரு வண்ணம் தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வாயில வந்துதான் பேசிட்டு இருக்கான் ஒருத்தனம். நம்ம ஊர்ல பழமணி சொல்லுவோம், அடிக்க காத்துக்கெல்லாம் வேலி போட முடியாது. ஆனா கண்டிப்பா அன்பார்லமெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது, அபியூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணது, த்ரெட்டன் பண்ணது, இப்படிப்பட்ட இருப்பதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துகின்ற பேச்சு கொண்டு ஏற்றுக்கொள்ளாது. யார் பேசினாலும் அதுக்குரிய நடவடிக்கைகள் அந்தந்த நேரம் எடுக்கும். ஒன்றிய அரசு போதும் போதும்.